இன்று வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே 231 லேப்ஸ் நம்ம வந்து ஆய்வகங்களில் இருக்க ஆர்டிபிசிஆர். அந்த வகையில் தான் நம்ம அரசு வந்து ஏற்கனவே அமைத்த 67 லேப் இல்லாமல் தனியாரும் அமைக்கிறாங்க. அந்த வகையில் ரோட்டரி கிளப் போத் நம்ம கோஸ்டல் ஏரியா அப்புறம் நம்மளோட சென்னை கோஸ்டல் அப்புறம் மீனம்பாக்கம் இவங்க சேர்ந்து குளோபல் கிராண்டில் சிடிஹெச் நம்ம தொற்று நோய் மருத்துவமனைக்கு வந்து ஒரு ஆர்டிபிசிஆர் டெஸ்டிங் கிட்டு, அதுவும் 2000 சாம்பிள் பண்ணக்கூடிய அளவில் ரேபிட் டெஸ்டிங் கிட்டு கொடுக்கிறது ஒரு வரப்பிரசாதமாகவும். தமிழ்நாட்டில் அவங்க எல்லாருக்கும் தெரியும், 120,000 மேற்பட்ட டெஸ்ட் ஒரு நாளில் பண்ணக்கூடிய நிலைமை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆர்டிபிசிஆரை நம்பக்கூடிய நிலைமையில் இருக்குது. அது நான் முதல் கண் ரோட்டரி கிளப்பை பாராட்டுறேன். சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் அவங்களோட அனைத்து டீம் சிடிஹெச் டீமையும் இந்த மாதிரி டீம் ஒர்க்காக பண்ணுறத பாராட்டுறேன். மெயினாக இன்றைக்கி நாங்கள் சொல்ல வேண்டியது என்ன, மன்முக தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தொடர்ந்து இதை ஆய்வு நடத்தும்போது நேற்றைய தினம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஐஐடியோட கேஸை பற்றி மன்முக முதலமைச்சர் தெளிவான அறிவுரைகள் எங்களுக்கு வழங்கியிருக்காங்க. நீங்கள் வந்து சேச்சுரேஷன் டெஸ்ட் பண்ணணுங்கிற ஆணையிட்டாங்க. சேச்சுரேஷன் டெஸ்ட்னா அதில் 770 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. நமக்கு 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் 101 அப்படி வரக்கூடிய நிலைமை மாதிரி அடுத்த 2 நாட்கள் 11, 12 வந்தது. உடனடியாக மாநகராட்சியும் சுகாதாரத்துறைக்கும் நீங்கள் எல்லாரையும் டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த 2 நாட்களில் நேற்றைய தினம் 104 இருந்தது. நேற்றைய தினம் மட்டும் மாநகராட்சி ஆணையரும் சுகாதாரத்துறையும் இணைந்து டைரக்டர் ஐஐடியோட சேர்ந்து 539 டெஸ்ட் எடுத்தோம் நேற்றுக்கு ஒரே நாளில். அந்த 539 எல்லாரையும் எடுத்துட்டோம், எல்லா ஹாஸ்டல்லையும் நம்ம டெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டோம், ஒர்க்கர்ஸையும் எடுத்துட்டோம். ஸோ அதில் வந்து 79 பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ அதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க, 79 பாசிட்டிவ்னா இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக நேற்றைய தினம் வரைக்கும் 25 விழுக்காடு பாசிட்டிவிட்டி, 100 பேருக்கு எடுத்தால் 25 பாசிட்டிவ்னுங்கிறது. இன்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 குறைந்திருக்கு. இதோட அந்த சேச்சுரேஷனில் அங்கே முழுமையாக எடுத்ததில் 978 சாம்பிள் எடுத்திருக்கோம், 25 ரிசல்ட் வர வேண்டி இருக்குது. 953 ரிசல்ட் வந்த ரிசல்ட்டில் டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இது வரைக்கும் 183, இந்த கணக்கு கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து இன்றைக்கி நேற்று இன்றைய தினம் பாசிட்டிவிட்டி 15, இது வரைக்கும் உள்ள பாசிட்டிவிட்டி 19%. இது வந்து ஒரு லோக்கலைஸ்ட் கிளஸ்டர். மன்முக தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைய தினம் கூட காலையில் கூப்பிட்டு தெளிவாக எனக்கும் மாநகராட்சி ஆணையருக்கும் மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும், ஒன்று மாஸ்க் கடைபிடிப்பது கட்டாயமாக்க வேண்டும், அதை நீங்கள் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், தேவையான நடவடிக்கையும் எடுங்க. ஏற்கனவே 9.83 கோடி 12 லட்சம் பேரில் ஃபைன் பண்ணுறது மட்டும் பார்த்தாமல் அதை பண்ணோம். இரண்டாவது, கல்வி நிலையங்களை பொறுத்தவரை ஐஐடியில் ஃபுல் டெஸ்ட் பண்ணி முடிச்சிடுங்க. தொடர்ந்து மனு முதலமைச்சர் என்னென்னா, மற்ற கல்லூரிகள் ஏற்கனவே ஃபைனல் இயர் பிஜி அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கூட படிப்படியாக அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக இருக்கும், பாரதிதாசன் யூனிவர்சிட்டியாக இருக்கும், அங்கே மெஸ் இருக்கக்கூடிய இடங்களில் டெஸ்ட் எடுங்க. மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல், மேன்ஷன் போன்ற இடங்கள் எடுங்க. அதே மாதிரி பொதுமக்கள் குறிப்பாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது வந்து என்னென்னா, அதே மாதிரி கோயம்பேடு போன்ற மார்க்கெட் பகுதிகளில் மாஸ் டெஸ்டிங் தொடர்ந்து பண்ணு. ஏற்கனவே இவங்க 400,000 வெண்டாருக்கு சென்னை மாநகராட்சி பண்ணியிருக்காங்க. பொதுமக்கள் வந்து அதே மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையற்ற இதில் குரூப் டிஸ்கஷன், ஆய்வகத்தில் கூடுறது, அதே மாதிரி டைனிங் ஹால் மற்றும் மெஸ்ஸு, ஒரு மெஸ் இருந்தால் அபூர்வா ஐஏஎஸ் மூலமாக நம்ம வைஸ் சான்சலருக்கு அந்த அறிவுரையும் என்ன வழங்கியிருக்கோன்னா, ஒரு மெஸ் இருந்தால் டேக்அவே, தட் இஸ் அந்த ஹாஸ்டலில் போய் கொடுக்கணும் அப்படிங்கிற இதையும் கூர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக இறங்கு முகமாக 2 விழுக்காடு கீழே தான் பதிவாகுது. இது வந்து ஒரு கிளஸ்டர், கிளஸ்டர்ங்கிறது ஒரு ஸ்பைக், ஒரு இடத்துல வரக்கூடிய நிகழ்வு. இந்த நிகழ்வுகள் மற்ற இடத்தில் பரவாமல் தடுக்க தொடர்ந்து வி ஆர் ஆல் கோயிங் டு ஒர்க் டுகெதர். குறிப்பாக இந்த ஹாஸ்டல்ஸ் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் சொல்கிறோம். இது மற்றவர்களுக்கும் என்னோடய தாய்மையான வேண்டுகோள் என்னென்னா, பொதுமக்களுக்கும் இது ஒரு பாடம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, நமக்கு இந்த நோய் கம்மி ஆகிடுது, அதனால் நாங்கள் குரூப்பாக இருக்கும்போது மாஸ்க் போட்டுக்க வேண்டாம், அதே மாதிரி குடும்ப நிகழ்ச்சியில் மாஸ்க் போட்டுக்க வேண்டாம், கல்யாணம் அதே மாதிரி உணவு அருந்தும் போது மாஸ்க் போட வேண்டாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஜவுளி கடையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, ஒரு கறிக்கடை விருந்தில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு, இப்போ ஒரு ஹாஸ்டலில் நடந்திருக்கு. மற்ற ஹாஸ்டலும் கூர்ந்து கண்காணிக்க போட்டு அங்கேயே இந்த டெஸ்ட்டு செய்து தொடர்ந்து இந்த அக்ரெசிவ் டெஸ்டிங்கை பண்ண சொல்லி மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதற்கான அனைத்து அறிவுரைகளும் மாவட்ட ஆட்சியருக்கு வந்திருக்கோம். செகண்ட் வந்து தெளிவான நாங்கள் வழிமுறைகள்ங்க 2 ஜியோ போட்டிருக்கோம். அந்த ஜியோ போட்ட பிறகும் அதை யாராவது பின்பற்றலை என்றால், எந்த கல்லூரியாக இருக்கட்டும் எவராக இருக்கட்டும்,
அவர்கள் மேல் கொள்ளை நோய் சட்டமும் பொது சுகாதார சட்டத்தின் மேல் நாங்கள் நடவடிக்கை எடுப்போங்கிற எச்சரிக்கையும் நான் இந்த மீட்டிங்கில் சொல்கிறேன். நாங்கள் எப்போவுமே வேண்டுகோள் அப்படிங்கிற லெவல் மாதிரி சிலது ஃபைன் போடுறோம். அது மாதிரி நம்ம பேரிடர் மேலாண்மை சட்டத்தில் மெடிக்கல் காலேஜ் கல்லூரி ஓப்பன் பண்ணுறதுக்கான வழிமுறைகள், அதே மாதிரி பேரிடர் மேலாண்மை வழிமுறைகள் இதுக்கு தனியார் தட் இஸ் ஹையர் எஜுகேஷனுக்கு அந்த வழிமுறைகள் தெளிவாக இருக்குது. அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாமல் வெளியில் கேஷுவலாக இருக்கிறது இல்லையா, கிளாஸில் வந்து மூன்று பேருக்கு நடுவில் ஒரு எக்ஸ் போட்டு உட்காரக்கூடாதுன்னு சொன்னால் சேர்ந்து உட்காருறது, டைனிங் டேபிளில் கேஷுவலாக இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தால் அந்த நிர்வாகத்தின் மேலும் நடவடிக்கை எடுக்க முடியும், கண்காணிக்காது. எல்லாமே ஒரு மாநகராட்சியோ இல்லை சுகாதாரத்துறையோ காவல்துறையோ உள்ளாட்சி அமைப்போ வருவாய்த்துறையோ மட்டும் கெஞ்சிண்டே இருக்க முடியாதுங்க. இதுக்கு மேலே அவங்க தவறு செய்து மற்றவர்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும் நிலையில் செயல்படுறாங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை இந்த பத்திரிகை வாயிலாகவும் விடுறோம். மனு முதலமைச்சர் பேரலி அந்த பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் சொல்லி நேரடியாக என்னையும் போய் பார்க்க சொல்லி நானும் அனைவரையும் பார்த்து எல்லாரும் இன்றைக்கி நல்ல ஸ்டேபிளாக இருக்காங்க, ஆனால் தொடர் கண்காணிப்பில் இருக்காங்க. செப்பரேட் டீம் பொது சுகாதார வல்லுநர் குழுவும் மாநகராட்சியோட சுகாதார டீமும் இந்த அந்தந்த ஏரியாவில் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் என் சைடில் தகவல். மாநகராட்சி ஆணையர் கேன் ஆட். ஹெல்த் செக்ரட்டரி சார் சொன்னது மாதிரி எல்லா இன்ஸ்டியூஷன்ஸ் இப்போ ஐஐடியில் வந்து ஒரு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம், வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கல பாசிட்டிவிட்டி வந்து வருது. ஸோ ஃபுல்லாக 100% சேச்சுரேஷன் அப்ரோச்சில் சாம்பிள் எடுத்து முடிச்சிட்டோம். மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொரு செகண்ட் ரவுண்ட் எடுப்போம். இது இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் கோயம்பேடு மார்க்கெட், அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய அதர் ஒரு 80 இதர மார்க்கெட்டுக்கு, அதுக்கப்புறம் ரோட் சைடு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், தள்ளுவண்டி கையேந்தி போன இந்த மாதிரியான கடைக்காரங்க இதெல்லாம் வச்சு ஒரு 4.5 லட்சம் டெஸ்ட் எடுத்தோம். ரிப்பீட் சைக்கிள்ஸில் எடுத்துகிட்டே இருப்போம். ஐஐடியில் இப்போ கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம், ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் ஒரு ரவுண்ட் எடுப்போம். அப்போ கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் வந்தால் அவங்களையும் ட்ரீட் பண்ணி, இதுதான் மெத்தட். இதன்படி ஒரு 2 சைக்கிள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம்னா டோட்டலி வந்து அந்த இடத்துல அந்த டேஞ்சரை வந்து எராடிகேட் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா காலேஜுக்கும் நேற்று எங்களுடைய மண்டல மருத்துவ அலுவலர்கள் எல்லாருமே வந்து அந்தந்த ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி, இதர ப்ரைவேட் காலேஜஸ், அதர் கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்துலேயும் வந்து சாம்பிள்ஸ், ஏன்னா அது ஒன்லி ஃபைனல் இயர் தான் இருக்காங்க, பெரிய நம்பர்ஸ் இருக்காது, இருந்தாலும் 100% எல்லாத்தையும் எடுத்து முடிக்கிற ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த பாசிபிலிட்டி கூட அங்கங்கே டோட்டலி ஸ்னப் பண்ணிட்டு முடிக்கல. இந்த சூழ்நிலை இந்த கேம்பஸ்லேருந்து வரக்கூடிய வாய்ப்புகளையும் நம்ம 100% இறக்கிடுவோம். இந்த மாதிரி தொடர்ந்து ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸ் வந்து எந்த விதமான தொய்வுமே இல்லாமல் போயிட்டுருக்கிறதுனால தான் இன்னொரு 2 தினங்களில் நம்ம வந்து 25 லட்சம் டெஸ்ட்டு க்ராஸ் பண்ண போகிறோம். சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் 1.25 கோடி நபர்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். தட் மீன்ஸ் 1/3 நபருக்கு வந்து டெஸ்ட் எடுத்திருக்கிறோம். இது வந்து டெஸ்ட் பெர் மில்லியன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 3 லட்சத்தையும் தாண்டி போயிருக்கு. 3 லட்சம் டெஸ்ட் பெர் மில்லியன் ரீச் பண்ணியிருக்கிறோம். அதே சமயம் இறப்பு விகிதம் வந்து 2.4 இன்றைக்கு 1.76 வரைக்கும் குறைச்சிருக்கிறோம். இன்னும் குறைக்கிறதுக்கு உண்டான எல்லா நடவடிக்கைகளும் இயக்க ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் செக்ரட்டரி அவர்கள் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரோட்டோகால் இதெல்லாம் கொடுத்து நிறைய டீட்டெயில்டாக வந்து இந்த ஃபீல்டு ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஹெல்த் ரிலேட்டட் இன்டர்வென்ஷன்ஸும் நிறையா ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கிறதுனால தான் இந்த ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஹானரபிள் சிஎம் முதல்வர் அவர்கள் சொன்ன ஒரு 2-3 முக்கியமான பாயிண்டில் ஒரு பாயிண்ட் வந்து இறப்பு விகிதத்தை வந்து முடிந்தவரை 1% அளவுக்கு கொண்டு வாங்க. ஏன்னா 1% ரொம்ப சேஃபான ஒரு நம்பர், அது வரைக்கும் டார்கெட் இருக்குது. அந்த டார்கெட்டை நோக்கி எல்லா விதமான கடினமான உழைப்பும் போயிட்டுருக்குது. அப்புறம் அடுத்தது வந்து தொடர்ந்து இந்த பார்ட் ஆஃப் இந்த கோவிட் மேனேஜ்மெண்ட் எக்ஸசைஸில் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸுக்கு வந்து இந்த தடுப்பூசி வேக்சின் போடுறதுக்கு உண்டான கணக்கீடுகள் பண்ணிகிட்ருக்கோம். சென்னையில் வந்து கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண மருத்துவமனைகள் சின்னதுலேருந்து பெரிய மருத்துவமனை வரைக்கும் பார்த்திங்கன்னா சட்டத்திற்குரிய 7000 மனைகள் இருக்குது, மருத்துவமனைகள் இருக்குது. இந்த 7000 மருத்துவமனைகள்லையும் மருத்துவர்கள், செவிலியர்கள், இதர அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பணியாளர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80,000, சட்டத்திற்குரிய 1 லட்சம்னு வச்சுக்கலாம். அந்த நபர்கள் வந்து முதல்ல நாங்கள் கணக்கீடு வந்து அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே முடித்து லிஸ்ட்டு போட்டு ரெடியாக வச்சுருப்போம். ட்ரிகர் ஆரம்பித்த உடனே வேக்சின் அரசாங்கங்கள் வந்து உத்தரவுகள்லாம் வந்த உடனே அதை வந்து கூடிய விரைவில் ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த வேக்சின் அட்மினிஸ்டர் பண்ணுற பணியை ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த காலம் வரைக்கும் எல்லாருக்கும் பரவலாக வேக்சின் வந்து காமன் மேனுக்கும் வர்றதுக்கு வந்து எப்படியும் 2-3 மாதம் ஆகலாம்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம வந்து இன்னும் இந்த கட்டுப்பாடுகள், இதுதான் வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி மீடியாவில் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தோம்.
இந்த மாஸ்க் அணிவது இந்த இடைவெளிங்கிறது இன்னும் மூணு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் மூணு மாசத்துக்கு நம்ம டிசிப்ளின் இருக்கணுங்க. அந்த டிசிப்ளின் இல்லாத நேரங்களில் தான் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வருது. அது வந்து உடனுக்குடன் நம்ம இன்டர்வீன் பண்ணி ஆஃப் பண்ணாலும் கூட அந்த நிலைமைக்கு ஏன் போவானே? அதுக்கு வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக மாஸ்க் மட்டுமே வந்து ரூல் நம்பர் ஒன், மாஸ்க் மட்டுமே எல்லாருமே ஃபாலோ பண்ணால் பெரிய அளவுக்கு நம்ம இதுவரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ண சக்ஸஸை வந்து தக்க வச்சுட்டு சேஃபாக அந்த வேக்சின் ரெஜிம் வந்தோடனே வந்து ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகலாம். ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, தனி மனித பாதுகாப்புங்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. இண்டிவிஜுவல் இப்போ ஒரு பல கோடி பேர் இருக்கிற ஒரு இடத்துல அவங்க அவங்களுடைய அந்த கடமையை உணர்ந்து இந்த மாஸ்க் அப்சர்வேஷன் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து தவிர்த்துட்டு ஒரு சேஃப் டைம் வரைக்கும் நம்ம அதை கொண்டு போகலாம். இதுதான் வந்து எங்களுடைய ஒரு வேண்டுகோள். இந்த ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் வந்து அவங்க வந்து ஒரு மெஸ்ஸை வந்து தான் மெஸ் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 16 மெஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. செகண்ட் என்னென்னா, எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இன்றைக்கி வந்தால் 79 ஸ்டூடெண்ட்ஸ், நேற்றுக்கு இருக்கக்கூடிய நபர்களில் வந்து நான் அந்த பிரேக்கப் கொடுத்துருக்கேன். அது எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. 16 மெஸ் ஒர்க்கர்ஸ், ஒன்று தனி நபர், அப்புறம் 86 அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 87 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இன்றைக்கி வர 79 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது டெஃபினட்டாக என்ன இருக்குன்னா, ஏதாவது அந்த மெஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டியோ. ஆனால் பேண்டமிக்கில் எப்போவுமே நம்ம ஒரு இதை குற்றச்சாட்டாக நம்ம நினைக்காமல் சம்டைம்ஸ் யாராவது வெளியில் போய் வந்து அந்த மெஸ்ஸில் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, கோயம்பேடுன்னு சொன்னால் கூட முதல்ல வந்து ஆசிரியர்கள்னு ஒருத்தர் மூவ் ஆகி போனாங்க. அப்படி தான் வருது. ஸோ இப்போ அதுக்கு ஒரு டெடிக்கேட்டட் டீம்ங்க, டாக்டர் செல்வ விநாயகம், டாக்டர் ஜெகதீஷன் தலைமையில் HO13 மேடம் அதை பார்த்துட்ருக்காங்க. செகண்ட், நாங்கள் அங்கேயும் ஸ்மார்ட் கண்டெயின்மெண்ட்னு சொல்லியிருக்கோங்க. குறிப்பாக அங்கே அட்வைசஸ் என்னென்னா, சில பேர் அந்த ரெசிடென்ஷியல் வேறு பக்கம் இருக்குது, அங்கே கேசஸ் இல்லாட்டா கூட மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அவங்களும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் எப்போவுமே ஒரு நிகழ்வை அந்த நிகழ்வாக மட்டும் பார்க்காமல், அண்ணா யூனிவர்சிட்டியில் நேற்றைய தினமே நாங்கள் போய் ஆய்வு தொடங்கிட்டோம். அதே மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல், அதே மாதிரி மேன்ஷன்ஸு, அதே மாதிரி ஐடி செக்டாரில் சேர்ந்து இருக்கிறவங்க ஜபலி கடையில் பணியாற்றி ஒரு இடத்துல போய் நைட்டில் தூங்குறாங்க, அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் எல்லா ஆங்கிள்லேயும் பண்ணுறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டின் நிலைமையும் நான் சொல்கிறேங்க, படிப்படியாக குறைந்து ஆல்மோஸ்ட் 10,000 தான், நமக்கு ஒரு காலத்தில் 58,000 லைவ் கேஸ் இருந்தது, ஆக்டிவ் கேஸ். நேற்றைய தினம் 800,000 தாண்டியதுன்னு சொல்கிறத தவிர்த்து அதில் பெரும்பாலும் குணமாகி போயிட்டாங்க. 97% இஸ் அவர் ரிகவரி, 1.5% இறப்பு. ஆனால் அந்த 10,000 தான் இப்போ இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். இதை நம்ம ஸ்பர்ட்டை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. பட் ஸ்பர்ட்டு வராமல் இருக்கிறதுக்கு பொதுமக்கள் இப்போ ஜென்ரலாக நீங்கள் பாருங்கங்க, ஆட்டோ டிரைவர் பண்ணுறாங்க, ஏழை எளிமைகள் ஃபாலோ பண்ணுறாங்க, நடுத்தர மக்கள் உணவு சாப்பிடும் போது ஒரு கேஷுவல்னஸ், வீட்டில் நிகழ்ச்சி 20 மேல் 3 சி சொல்கிறாங்களே, க்ளோஸ்ட் பிளேஸ், க்ரௌடட் பிளேஸ், கான்டாக்ட், மூடின இடம், கூட்டம் உள்ள இடம், அப்புறம் தொடர்பு. இதை மூணை வந்து கவனம் இல்லாமல் யாராக இருந்தாலும், அதிகாரியாக இருந்தாலும் இல்லையா, நம்ம வந்து காமன் மேனாக இருந்தாலும் அது வரக்கூடும். இதை தான் இந்த மாணவர்களுக்கும் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி அவங்களுக்கும் ஆறுதல் சொல்லி மற்ற மாணவர்களுக்கும் இதிலேருந்து பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கேருந்து வந்ததுங்கிறத எப்படியுமே அலிஜஸ்ட் கண்டுபிடிக்கட்டும். கொள்ளை நோய் நம்புகிறார். பட் வர்றதுக்கு காமன் சென்ஸுக்கு இது, இந்த நோயை நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோங்க. புது ஏரியாவில் வரும்போது வேகமாக பரவுறது, அதனால் அந்த ஏரியாவில் மாஸ்கை கட்டாயம் பொது இடத்துல போடணும். எல்லாம் இங்கே போட்டுக்கிறாங்க, இல்லை இடுப்பில் சொல்லிக்கிறாங்க, பேக்கெட்டில் போட்டுக்கிறாங்க, இல்லையா வந்து மாஸ்க் அவுழ்த்து மூக்கை சொரிச்சுக்கிறாங்க. இது எல்லாம் தவறுதலான வழிமுறைன்னு உலக சுகாதார நிறுவனமே சொல்கிறதுங்க. ஸோ இதை நம்ம எவ்வளோ நாளுங்க நம்ம வீட்டுக்கு வீடு போய் தெருக்கு தெரு போய் மாநகராட்சி ஊழியரோ சுகாதாரத்துறையினரோ கொடுக்க முடியும். ஸோ அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், அந்தந்த அமைப்பும் அதை பொறுப்பாக எடுத்துக்கொண்டு அவங்களும் பண்ணோம். நாங்கள் இன்ஃபேக்ட் பல மாவட்டங்களுக்கு இன்னும் 1-2 வரக்கூடிய மாவட்டங்களில் வைரஸ் சப்ரஷன், வைரஸை அப்படியே அழிக்கும் ஸ்டெப்புக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள், இது ஒரு மைனர் செட்பேக், இதை செட்பேக் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இதை செட்பேக்காக எடுத்துக்காமல், இந்த சவால்களை நம்ம இதை செட்பேக்குன்னு எடுத்துக்காமல் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு மற்ற இடங்களையும் மற்ற மக்களையும் இதை பின்பற்ற கம்பல் பண்ண வேண்டும்ங்கிறது தான் நம்மளோட முயற்சி. இல்லைங்க, இது பூராமே இப்போ வந்து நாங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் பொது சுகாதார பொறுத்த வரைக்கும்
வழிமுறைகளை பின்பற்ற ஆங்கிளில் பார்ப்போம். கொள்கை முடிவுகள் எல்லாம் வந்து அந்த அந்த அப்ரோப்ரியேட் லெவலில் தான் அவங்க டிஸ்கஷனில் எடுப்பாங்க, டிபெண்டிங் ஆன் த ஸ்கேல். இப்போ நம்ம பண்டிகைக்கு அப்புறம் நமக்கு வரல, ஆனால் டெஃபினட்டாக இந்த சிங்கிள் மெஸ் ஹாஸ்டல்ஸ் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்களுக்கும் நம்ம ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட்டோட கலந்து பேசி இதற்கான கொள்கை முடிவு வந்து அதுக்கப்புறம் தான். இப்போதைக்கு நம்ம பேனிக் பண்ண வேண்டியது இல்லைங்க, இது ஒரு ஸ்பாட்டில் வரக்கூடிய நிகழ்வு, அதை தடுக்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்குது. மெஸ்ஸை முடியாச்சு, டேக் அவே ஃபுட்டு கொடுத்தாச்சு, இதை நாங்கள் கண்காணித்து வருகிறோம். காய்ச்சல் முகாம்கள் அங்கேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, காய்ச்சல் முகாம்களை பொதுமக்கள் பயன்படுத்திக்க வேண்டும். இந்த நேரத்தில் சாதாரண சளி சாதாரண காய்ச்சல் அப்படின்னு இந்த மழைக்காலத்தில் வரக்கூடிய இதர காய்ச்சலும் வரும், இதை மருத்துவர் மூலமாக அணுக வேண்டும். மற்ற இந்திய மருத்துவம் மூலம் அந்த ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் ஏற்கனவே நம்ம வெற்றிகின்ற பாதையை நம்ம விடக்கூடாதுங்கிறது தான், அதுதான் அக்ரெசிவ் டெஸ்டிங், அதை பண்ணிகிட்ருக்கோம். சரிப்போ, நீங்கள் பொது பொது இடங்களில் வந்து இவ்வளோ நடவடிக்கை இருக்குது, ஆனால் வந்து போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து அந்த கண்டக்டர் உள்ளே வரும்பொழுது எல்லாம் சேர்ந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் அவ்வளோ கூட்டம், குறிப்பாக இந்த ரோட்டில் வரக்கூடிய நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ கூட இருக்கும், எல்லாமே ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க, பல பேர் மாஸ்க் போடல. இப்போ ஏன் வந்து அந்த கண்டக்டர் வந்து உள்ளே வரும்பொழுதே சானிடைசர் போட்டு உள்ள மாஸ்க் இல்லைனா அலோவ் பண்ணாத கண்டக்டர் ஏன் இப்படி இன்றைக்கி வந்து இல்லை? ஒரு துறையை மட்டும் சொல்ல வேண்டியது இல்லைங்க, அனைத்து துறை. இல்லை பொதுவாக நீங்கள் பஸ்ஸை சொல்கிறீங்க, நாங்கள் அனைத்து பொது சுகாதார வழிமுறைகள்ங்கிறது பொது சுகாதார சட்டத்தின் கீழ், கொள்ளை நோய் சட்டத்தின் கீழ், இந்த காலகட்டத்தில் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் சில வழிவகைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதை அனைத்து துறை தலைவர்களோ துறை செயலர் மூலமாக மீண்டும் வலியுறுத்தி தவறுகள் எங்கெங்கே கண்டுபிடிக்கிறதோ நடவடிக்கை எடுக்கப்படும். ரெண்டு இஷ்யூ சொல்கிறீங்க. வழிகாட்டு நெறிமுறைகள் நம்மளே இந்த 12 மாதம் பார்த்தோம். இப்போ இங்கே தொண்டையார்பேட்டு மாதிரி உள்ள ஏரியாவில் இவ்வளோ ஹை கேஸ் இருந்தால் கூட இன்றைக்கி பலர் மாஸ்க் அணிவிந்து அவங்க நோய் வராமல் தடுத்தாங்க. அதே மாதிரி திடீர் நகர், அன்னை சத்யா நகர், அந்த மாதிரி உள்ள அவங்கக்கிட்டேருந்து, கண்ணகி நகர், அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா, அந்த ஏழை எளிய மக்களே வந்து பின்பற்றி ஃபாலோ பண்ணும்போது வரல. நம்ம எங்கே வருதுன்னா கவனக்குறைவு, அஜாக்கிரதை, அலட்சியம், அந்த மாதிரி சில பேர் இருக்கிறதுனால தான் வருதே தவிர்த்து, ஏதோ ஒரு பர்டிகுலர் நம்ம பீச்சை திறந்துட்டோம், ஜிம்மை திறந்துட்டோம், அதுக்கான வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணோம். நம்ம தமிழ்நாடு ரொம்ப படிப்படியாக தான் மருத்துவ வல்லுநர்களின் கருத்தின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியரோட மாண்பு முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி அதுக்கப்புறம் சுகாதார வல்லுநர்கள் ஆலோசனை நடத்தி தான் ஸ்டெப் எடுக்கிறோம். ஸோ தயவுசெய்து இப்போ நம்ம ஃபோக்கஸ் ஏரியா அக்ரெசிவ் டெஸ்ட் பண்ணி பண்ணுவோம். ஐஐடியில் அனைத்து மாணவர்களுக்கான டெஸ்ட் முடிந்து விட்டது, இப்போ மற்ற ஏரியாலையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி அதற்கான இது பண்ணுவோம். சற்று இது மாதிரி ஏற்கக்கூடிய இப்படி டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஏறும். இதை வந்து இப்போ 174 டிவிஷனில் நீங்கள் இன்றைக்கி கணக்கு எடுத்தீங்கன்னா நேற்றுக்கும் இன்றைக்கும் அந்த கணக்கு ஆக்டிவ் கேஸ் ஏற தானே செய்யும். 174 டிவிஷனோ ஜோன் 13 அது டெம்பரரி ஃபினாமினன், அதுக்கு இப்போ ஒட்டுமொத்த ஃபிகர் ஏறாது. ஆனால் அந்த பர்டிகுலர் ஏரியா, அந்த பர்டிகுலர் தெரு, அந்த பர்டிகுலர் வார்டில் தனி கவனம் செலுத்தும். மற்ற ஏரியாலையும் இதை முன்னுதாரணமாக பார்த்து மற்றவங்களுக்கு ஏற்கனவே மாவட்ட முதலமைச்சர் அறிவின்படி எல்லா மாவட்ட ஆட்சியரையும் அலர்ட் பண்ணிட்டு. இன்னொரு கூடுதல் கருத்து, செக்ரட்டரி இல்லை இதுவரைக்கும் வந்து நம்ம போத் நேற்றுக்கு உள்ள 87 இன்னைக்கு 79, அந்த 87 ஃபிகர் மட்டும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லைங்க. 16 மெஸ் ஒர்க்கர்ஸ், 1 ரெசிடென்ட், ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதை வச்சு கனெக்ட் பண்ணி இன்றைக்கி 79 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாம் ஒரு 9 ஹாஸ்டலுங்க. கிருஷ்ணா ஜமுனாவில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, மற்ற 7 ஹாஸ்டலில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் நாங்கள் வந்து தொடர்புள்ளவர்கள் மட்டும் எடுக்காமல், சிம்டம் உள்ளவர்கள் மட்டும் எடுக்காமல் சேச்சுரேஷன் டெஸ்ட்டு, தட் இஸ் 100 விழுக்காடு அங்கே இருக்கிற ஹாஸ்டலில் இருக்கிற வாட்ச்மேன், வேலை பணியாளர்கள் எல்லாத்தையும் எடுக்கும்போது இன்றைக்கி வந்தது 514 சாம்பிள் ரிசல்ட் வந்ததில் 79 எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். அந்த ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல ட்ரீட்மெண்ட்டில், இப்போ ஏற்கனவே உள்ளவங்க கிங் இன்ஸ்டியூட்டில் இருக்காங்க, இன்றைக்கி பாசிட்டிவாக வந்து செய்தி போகிறவங்களையும் கிங் இன்ஸ்டியூட்டில் ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். நேற்றைய தினம் அண்ணு முதலமைச்சர் நாரின் பண்ணி ஒரு மருத்துவ குழு போட்டிருக்கோம், அவங்களும் அவங்க ட்ரீட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாமே இப்போ பல்ஸு எல்லாமே எல்லாருக்கும் சிடி ஸ்கேன் எடுத்துக்கணும், பிளட் ப்ரொஃபைல் எடுத்து நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நோயின்கிற போது கண்காணிக்கணும், நம்ம இன்றைக்கே டிக்ளேர் பண்ண முடியாது, அவங்க கூர்ந்து கண்காணித்து ஒரு சார் டாக்டர் நாராயணசாமி, தேரணி ராஜன், கோபாலகிருஷ்ணன், டாக்டர் கோமதி மாதிரி உள்ள வல்லுநர் குழு அவங்கள கண்காணித்து வருது. இன்னையோட இந்த சாம்பிள்ஸ் முடிஞ்செடுத்துங்க, நேற்றுக்கே நாங்கள் பேலன்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சிட்டோம். பட் இந்த நேரம் மற்ற அவங்களோட ரெசிடென்ஷியல் ஏரியா, அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மற்ற இரு ஏரியாஸ் அதெல்லாமே ஜென்ரலாக எடுப்போம். மார்க்கெட் பிளேசஸில் மட்டும் நம்ம முதலமைச்சர் என்னென்னா ஒரு பல டீம்ஸ் எடுத்து சேர்ந்தும் எடுக்க, ஏற்கனவே 400,000 வெண்டர்ஸ் அதை ரிப்பீட் பண்ணிகிட்ருப்போம்.
இது அந்த வழிமுறைங்க சுகாதார வழிமுறை சார் இப்போ இந்த பாவம் இவன் ரோட்டரிங்க சார்பான பிசிஆர் டெஸ்ட் இல்ல இத சொல்றாங்க ரோட்டரியை வந்து நான் மிக முக்கியமான ரோட்டரி மட்டும் இல்லைங்க ரோட்டரியோட பங்கு பல பேருக்கு தெரியாதுங்க பல்ஸ் போலியோவில் அரசுக்கு பங்கு கொடுத்தாங்க அதே மாதிரி சுனாமியில் பங்கு கொடுத்தாங்க அதே மாதிரி குளோபல் கிராண்ட்னு சொல்லி நிறைய நம்மளோட டிபி ஆஸ்பத்திரி அதில் ஒரு ஐசியூ ஏற்படுத்தியிருக்காங்க அதே வகையில் தேவைக்கேற்ப அவங்க உதவி செய்கிறாங்க டயாலிசிஸ் சென்டர் கொடுத்துருக்காங்க இப்போ இவங்க வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு அவங்கள என்ன விதத்தில் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன்னா ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு அரசு என்ஜிஓ குழு போட்டிருக்கு அவங்களுக்கு தேவையானது கொடுக்காம என்ன உங்களுக்கு தேவைன்னு கேட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு ஒரு சப்ஸ்டான்டிவ் கொடுக்குறாங்க சப்ஸ்டான்டிவாக ஒரு நிரந்தர கட்டமைப்பு அந்த மாதிரி அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம் இதில் 2000 டெஸ்ட்டு இப்போ எல்லாமே எஸ்பிஹெச்எல் லேபு கிங்ஸ் லேபெல்லாம் பயங்கர கெப்பாசிட்டி உள்ள லேப் இருக்குது அந்த மாதிரி ஒரு மாநகராட்சி லேபுக்கும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொண்டு நிறுவனங்கள் ரோட்டரியோட தொண்டு உள்ளோம் அதை நம்ம பாராட்டணும் டெக்னிக்கல் மிஷின்ஸ் எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்க போகுது ஆ டெங்கு டெஸ்ட் டெங்கு டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இல்லை அதாவது மாதிரி டெங்கு டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ரீசன் அதாவது அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்து அதுக்குண்டான நெசசிட்டி இருந்தால் தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் யூஸ்வலாக இப்போ டெங்குவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2019 வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ 2020 நம்மளுக்கு வந்து ஒன்லி 14 கேசஸ் தான் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இந்த வருஷம் கடந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 349 கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு 2017 ரொம்ப அதிகமான கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அது ஒரு சைக்கிள் அது ஒரு பேட்டர்ன் இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க அது இன்னும் ப்ரூவ் ஆகலை டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் டெங்கு பொறுத்த வரைக்கும் சிம்டம்ஸ் ரெண்டு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று இன்டென்சிவ் ஃபீவர் கிளினிக்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம் இன்றைக்கி தேதியில் கிட்டத்தட்ட நம்ம 80,000 மருத்துவ முகாம்களுக்கு மேலே நடத்தி கிட்டத்தட்ட 40 lakh இண்டிவிஜுவல்ஸ் வந்து உள்ளே பயன்பட்டுட்டு போயிருக்கிறாங்க டாக்டர்கிட்ட உட்காந்து டெஸ்ட் பண்ணையிலேயே வந்து அந்த சிம்டம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கோவிட் டெஸ்ட்டோ அல்லது டெங்கு டெஸ்ட்டுக்கோ அவங்க பரிந்துரை பண்ணி ஃபாலோ பண்ணிக்குவாங்க டெங்குக்குண்டான சிம்டம்ஸ் இந்த தடவை பெருசாக இல்லை ரெண்டு மூணு ரீசன் சொல்லலாம் ஒன்று பப்ளிக் ஹெல்த் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக வந்து கடந்த ஒரு 5-6 வந்து மோர் தேன் நார்மல் கர்வ் விட அதிகமாக இருந்ததுனால கிளென்லினஸ் அந்த ஜென்ரல் ஏரியா இருக்கக்கூடியது ஒரு அவேர்னஸ் இதெல்லாமே ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து ஒரு பாசிபிலிட்டி டெங்குக்கு உண்டான இன்க்ரீஸுக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டி இல்லாமல் போகிறது ஒன்று கண்டினியூஸ் சர்வேலன்ஸ் மெடிக்கல் சர்வேலன்ஸ் இந்தளவுக்கு கேம்ப் வந்து எந்த வருஷமே நடத்தினது கிடையாது இது ஃபஸ்ட் டைம் 80,000 கேம்ப்ஸ் ரன் பண்ணுது ஸோ அந்தளவுக்கு கேம்ப்ஸ் கண்டினியூஸாக டாக்டர்ஸ்னுடைய ப்ரொஃபஷனல்ஸ்னுடைய அப்சர்வேஷன்ஸ் இருக்கில்ல நிலைமை கைமீறி போகலை ஸோ அந்த ரெண்டு ரீசன்ஸ் தான் வந்து நாங்கள் வந்து அட்யூஸ் பண்ணுறோம் டெங்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வந்து ஃபீல்டு கண்ட்ரோல் மெஷர்ஸ் எங்கெங்கே வாட்டர் பாடிஸ் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து ஆயில் பால்ஸ் போடுறது ப்ளீச்சிங் பவுடர் லைம் வந்து அப்ளை பண்ணி இது பண்ணுறது க்ளீன் வாட்டர் இருக்கிற ஓவர் டேங்க்ஸ் வீடு வீட்டுக்கு அந்த சர்வேலன்ஸும் நாங்கள் நிறுத்தலை கோவிட் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் டொமஸ்டிக் ப்ரீடிங் செக்கர்ஸ் வந்து அந்த 3000 பேர் வந்து அந்த பசங்க அந்த வேலையை பண்ணிகிட்டே இருந்தாங்க இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்டாக வந்தது தான் வந்து இந்த நெட் ரிசல்ட்டாக வந்து நாங்கள் நினைக்கிறோம் கம்பைண்டாக தான் இந்த ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு டிசீஸை பொறுத்த வரைக்கும்ங்க தீவிர நோய் கண்காணிப்பு திட்டம் அப்படின்னு ஒன்று பேரலாகவே நடக்கிறதுங்க இப்போ நம்ம நோட்டிஃபைட் டிசீஸ் அறிவிக்கப்பட்ட டிசீஸுங்கிறதுனால கோவிடை பற்றி டெய்லி ப்ரீஃப் பண்ணுறோம் நார்மல் கோர்ஸில் இந்த காலத்தில் டெங்கு மலேரியா சிக்கன்குனியா மூளைக்காய்ச்சல் ஜாப்பனீஸ் மூளைக்காய்ச்சல் எலிக்காய்ச்சல்னு சொல்லக்கூடிய லெப்டோஸ்பைரசிஸ் கிரப் டைஃபஸ் ரேபிஸ் போன்ற எல்லா நோயும் இவங்க கண்காணிப்பாங்க இங்கே வந்து கார்த்தின்னு ஒருத்தர் இருக்கார் இவங்க டாக்டர் சிடிஹெச் மேடம் முன்னாடி இருந்தாங்க அங்கே எங்களுக்கு அலமேலுன்னு ஒரு மேடம் இருக்காங்க டெய்லி ஃபீவர் சர்வேலன்ஸ் பிளான் ஏ வந்து ஆக்டிவ் பிளான் பி வந்து மருத்துவமனையில் எவ்வளோ கேஸ் வருதுன்னு பார்த்து பேக் ஒர்க் பண்ணுவோம் எப்போவுமே சிம்டம்ஸ் வந்து மருத்துவரால் தான் கண்டுபிடிக்க முடியுங்க ஷிவரிங் இருக்கா மலேரியா செக் பண்ணுவாங்க அது நெகட்டிவ் ஆச்சுன்னா டிஃபரென்ஷியல் டயக்னோஸு அந்த மற்ற காய்ச்சல் பார்ப்பாங்க இப்போ முதல் கட்டமாக கோவிடை பார்த்துறாங்க கோவிட் இல்லைனாலும் சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே எடுத்து இதர நோய்கள் இன்ஃப்ளூயன்சா லைக் நோய் இருக்கா அதே மாதிரி மற்ற ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்குறாங்க மற்ற நோய் அனைத்தும் இந்த ஆண்டு முழு கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த நோயும் தமிழ்நாட்டில் நல்ல செய்தி இதுவரைக்கும் நல்ல கட்டுப்பாட்டில் இறங்கும் முகத்தில் இருக்கிறது இந்த ஸ்பர்ட்டு ஒரு டக்குன்னு ஃபெஸ்டிவல் ஸ்பர்ட் வரல மற்ற ஸ்பர்ட் வரல ஆனால் இந்த ஃபேமிலி கேதரிங் ஸ்பர்ட்டும்
இந்தமாதிரி ஹாஸ்டல் பேஸ் பார்த்து எதிர்பார்த்தது ஒன்று தான். இதை முழு வீச்சில் அடக்குவதற்கு அக்ரெசிவ் டெஸ்டிங் பண்ணி நடவடிக்கை எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். நன்றி, வணக்கம். இப்போ டெங்கு டெங்கு நீங்கள் ரைஸ் பண்ணால ஒரு பாயிண்ட், 2018 வந்து 1231 கேஸ் இதே நவம்பரில், நவம்பர் முடிஞ்சதுக்கு 2019 304 கேஸு, 20 வெறும் 14 கேஸ் தான். இந்த கம்பைண்டாக எல்லா எஃபர்ட்டும் போட்ட ரிசல்ட்டு தான் இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல அவுட்கம் வருது. ஸோ மோர் அண்ட் மோர் டீப்பர் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ வசதிகளும் அதிகமாக இருக்குது, ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டெஸ்டிங்கும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு பலம் கிடைச்சதுனால வருகின்ற நாட்களில் டெங்கியும் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான கான்ஃபிடன்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் எல்லாமே நம்ம